தமிழ் திரையுலகில் அந்த மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. வன்கொடுமை அமைதி உலகம் எல்லாம் நடக்கிறது தவறு. சினிமாவில் சகோதரிகள் பெண்கள் கதாநாயகிகள் எங்க கூட நடிக்கிறவங்க எல்லாமே எங்க குடும்பம், எங்க குடும்பம் ஒன்னா. அதாவது பெண்களுக்கு ஒரு அவமானம்னா அதுல முழு காரணம் நாங்க நடிக்கிறவங்க தான், எங்க குடும்பம் தான் அது. அதனால இப்ப நீங்க கேரளால நடக்குது, இங்க நடக்கல. ஒரு திருடன் ஒரு திட்டு போயிருச்சு, திருட்டு போயிருச்சு உங்க வீட்டில், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. எப்ப திருடு போச்சுன்னு கேட்பானா இல்லையா, போலீஸ்கார் கேட்பாரா இல்லையா? சார் ஒரு 18.5 வருஷத்துக்கு முன்னாடினா பலான்னு ஒரு அறை விட மாட்டார். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எந்த துறையிலையும் ஒரு தப்பு நடந்தா ஒருத்தன் படுக்கைக்கு கூப்பிட்டா பலான்னு அறிஞ்சிட்டு போயிட வேண்டியதுதான். புரியுதுங்களா? தேன் எடுக்கிறவன் நக்கத்தான் செய்வான் போறங்க, அது வேற விஷயம். இப்ப யார் தேன் கூட்டுல கல் எறியறான்னு பாக்கணும். சினிமாவை ஊத்தி மூடுறதுக்காக பாக்குறாங்க. இப்ப கேரளா மோகன்லால் ஒரு சின்ன ஏதோ சேர்வ மீட்டிங்ல ஒரு ஜாலி மூட்ல ஏதோ பண்றாருன்னா அது எப்படி ஒரு சாதாரணமா ஒரு விஷயம்? அதை வச்சு அவர் கேரக்டர்லாம் இது பண்ணக்கூடாது. அம்மாங்கிறது அங்க ஒரு நடிகர் சங்கத்துக்கு எங்க எந்த ஒரு நாட்டிலையும் மாநிலத்திலையும் கொஞ்சம் இடிக்காதீங்க. நடிகர்களுக்கு பாதுகாப்புக்காகவும், ஏழை நடிகர்களுக்கு பாரு இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்க குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க என்னன்னு தெரியல, கொரோனான்னு போட்டு எல்லாம் ஊற்றி மூடிட்டாங்க, ஒருத்தர் போக முடியல. அந்த மாதிரி இங்கேயும் சரி நடிகர் சங்கம்லாம் பலமாக இருக்கணும். அம்மா மறுபடியும் அமைக்கப்படணும். கேரளாவில் மோகன்லால் அந்த இவர் மம்முட்டி அவர்கள் எல்லாமே சேர்ந்து எல்லா நடிகர்களும் சேர்ந்து உடனடியாக அமைக்கணும். நடிகர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தான் நாங்க இருக்கோம். இப்ப இவ்வளவு நீங்க அதாவது சினிமாவை கேவலப்படுத்த, சினிமாவை அவமானப்படுத்த ஒருத்தர் இப்ப கட்சியா இருக்கு ஆரம்பிக்கிறாங்க. சகோதரர் தம்பி எங்கடா வந்துடக்கூடாதோ, கேரளாலேயே அந்த குறிப்பிட்ட நடிகர்களை டார்கெட் பண்ணி ஒரு கட்சியில சேர சொல்லியிருக்கலாம் இல்லையா, என்ன நடந்திருக்கலாம், அல்லது எம்பி அவங்க ஏதோ தாரம் அப்படின்னு இருக்கலாம், அவங்க மறுத்திருக்கலாம், நீ எப்படி தலை நிமிந்து வாழ்ற பாத்திரலாம் அப்படின்னு யாரையும் விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கலாம். சினிமாவை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. சினிமா தான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தர்றது. அதை இழுத்து மூடி எல்லாத்தையும் கேவலப்படுத்தலாங்கிறதுக்காக இதை செய்யப்பட்டிருக்கலாம். உண்மை இதுதான். இப்போ உன்னாவ், உன்னாவ் எங்க உத்தரப்பிரதேசில் அந்த பொண்ணை கற்பழிச்சு நாசம் பண்ணி கொண்டாங்களே, அதுக்கு கமிட்டி அமைச்சாங்களா? பில்கிஸ் பானு வழக்கு என்னாச்சு? குடும்பத்தையே காலி பண்ணாங்களே, கற்பழிச்சு ரேப் பண்ணி நாசம் பண்ணி ஆத்ரஸ்கி பேட்டி, ஆத்ரஸ் அதாவது நடுராத்திரியில கொண்டு போய் அந்த பொண்ணை அந்த குடும்பத்துக்கு கண்ணிலே காமிக்காம ரேப் பண்ணி கொலை பண்ணி டயரை போட்டு போலீஸ்களை வச்சு டயரை வச்சு குடும்பத்துக்கு பாடியை கூட கொடுக்காம செலவிச்சாங்களே, அதுக்கெல்லாம் கமிட்டி அமைச்சிட்டாங்களா? உங்களை கேட்கறேன், கமிட்டி அமைச்சு தண்டனை கொடுத்தாங்களா? தூக்கு தண்டனையில போட்டாங்களா? பல்கேஷ் பானு வழக்குல இன்னும் தலைமறைவா இருந்த தடிப்பாருங்கிறவர் இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. பல பல சட்டங்கள் போட்டு அவங்கள தண்டிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்டியா? இங்க பாருங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் எல்லாத்துக்கும் தெரியறவனா இங்க நிக்கிறேன், நீங்க மறைஞ்சிருந்து கேள்வி கேக்குறீங்க. நீங்க என்ன பத்திரிக்கை அதை சொல்லுங்க எனக்கு. இல்ல இல்ல, நீங்க என்ன பத்திரிக்கையா நீங்க பதிவு பண்ணுங்க. இங்க பாரு கேக்குறதுக்கு பதில், நான் ஒண்ணு சீமான இல்ல, நீங்க கேக்குறீங்கல்ல, இப்ப குறுக்க நான் பேசிட்டு இருக்கேன், மறுச்சு கேக்குறீங்க. என்ன இது பொது இல்லாம என்ன? ஒரு நாட்டை நாசம் பண்ணிட்டு கற்பழிச்சுட்டு நாட்டை ஆண்டுட்டு இருக்கா, அதுக்கு கமிட்டி இல்ல, நடிகர்கள் உங்களுக்கு எழுச்சி வேணா? நீ என்ன பத்திரிக்கைன்னு முதல்ல சொல்லு தம்பி. இப்பதான் சொல்ற குமுதம், உங்க பேர் ஐயா? கீதன். குமுதம் சொல்லுங்க, என்ன ஒண்ணும் சொல்லியேப்பா, நல்ல கேளுங்கப்பா. நான் இவ்வளவு சொல்றேன், இதை ஒதுக்கி தள்ளுறீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட வன்மம்பாளர்களா இருப்பீங்க? அப்புறம் எப்படி அரசியல்வாதிகள் ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க இவ்வளவு வன்மத்தை பண்ணிட்டு
நடிகர்களை புகழடைய விடாம பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? எதுக்காகனா சரி, எனக்கு நடந்த கொடுமை எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன பசங்க சொல்லட்டுமா? இத சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரியாது. நான் தண்டிக்கப்பட்டேன், பாஞ்சு நாள் உள்ள போனேன், கடைசியில விடுதலை ஆனே. அதே நவம்பர் 11, 2011 50 லட்சம் ரூபாய் சம்பந்தப்பட்ட பொண்ணு எனக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு தீர்ப்பாச்சு. ஆச்சா, இப்ப யார் புகழ் கெடுத்துச்சு? அந்த பொண்ணு கல்யாணமா இருக்குது. நீ கண்ணி கழியாதவளா இருந்தேன்னு சொன்னது தப்பு, நீ விர்ஜினிட்டியோட இருந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு தீர்ப்பாச்சு. அது எத்தனை பேர் இந்த நடிகர் சங்கம் என்னை காப்பாத்த வரல. அதே மாதிரி லேண்ட் கிராபிங்ல உள்ள போனேன். இப்ப நான் பெரிய ஆளாகிறனோ, அரசியல் கால்பதிக்க விரும்புறனோ, அப்பப்ப நான் நாசம் பண்ணப்பட்டேன். 10 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட் கஜானால இருந்து திருப்பி நான் கட்டின படம் போன வருஷம் எனக்கு வந்தது. நான் நிலப்படாது, அது சர்வே நம்பர் வேற, இது வேறன்னு தீர்ப்பாச்சு. ஆனா நீங்க எதுலயுமே போடல. அந்த மாதிரி நான் வந்து கோபப்பட்டு பேசணும்னு இல்ல, இங்க வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணா அது ஈகோ பிரச்சனையா முடியும், அப்புறம் என்னத்துல முடியும்னா, பழிவாங்கறதுக்கு தான் இந்த சட்டங்களை பயன்படுத்துவாங்க. நாங்க யாரும் உத்தமர்கள் எல்லாம் சொல்லல, நான் சராசரி மனிதன். மைக் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா? அதாவது இயேசுநாதர் என்ன சொன்னார் அதை சொல்றேன், உங்களில் தப்பு செய்யாதவர்கள் யாரோ அவங்க கல்லடிங்க. சரியா? யாராவது ஒரு இப்ப கமிட்டின்னு அமைச்சாலும் முழுக்க முழுக்க 100 விழுக்காடு உத்தம புத்திரியாவோ புத்திரனாவோ இருக்க முடியுமா? இல்ல. சரியா? இப்ப திருடன் மேல குற்றம் சுமத்தனா அவன் ஓடுறான் முன்னாடி, அவன் கத்திக்கிட்டே ஓடுறான், ஏய் திருடன் புடி புடி புடி, திருடனை புடின்னு சொன்னா அவனும் கத்திக்கிட்டே போறான். அந்த மாதிரி திருடனுக்கு தோல் தேல் கொட்டுற மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் நடக்குது. பாய் பாய், எல்லாரும் சந்தோஷம். இத வந்து சினிமாவை கெடுக்கிறதுக்கு போடுறாங்க, தைரியம் இருந்தா போடுங்க. இப்ப பொதுக்குழுவில் போய் நான் என்னத்த பேசுறது? சரி, விடுங்க, ஆளை விடுங்க. பாய், எல்லாருக்கும் நன்றி.